ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் பாலோட மகத்துவம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. சருமம் பளபளக்க தேங்காய் பால் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேங்காய் பாலை யூஸ் பண்ண உடல் மெருகு கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அதில் வந்து என்னென்னா ஒரு சித்த மருத்துவ குறிப்பே வந்து இருக்குது. ஆனால் இதய நோயாளிகளுக்கு தேங்காய் பால் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும் தான். மற்றபடி ஒல்லியானவங்க எல்லாருமே இந்த தேங்காய் பாலை குடிக்கலாம். அண்ட் இந்த தேங்காய் பாலை இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் வரைக்கும் நம்மளோட ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் ஆளுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க மாட்டேன். பக்கத்தில் பெல் ஐகானை அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் தெரிவித்து இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பாலோட மகத்துவம் அப்படின்னு சொல்லும் போது நீரிழிவு நோய்க்கு அருமையான மருந்து இந்த தேங்காய் பால் அப்படின்னு சொல்லலாம். உடல்ல மேங்கனீஸ் குறைபாடு ஏற்படுச்சுன்னா நீரிழிவு நோய் வருங்க. ஆனா தேங்காய் பால்ல வளமான அளவுல மேங்கனீஸ் நிறைஞ்சிருக்கு. முழு தானியங்கள், அவரை மற்றும் பட்டாணி, நட்ஸ் இது எல்லாத்துலயும் கூட அதிக அளவு மேங்கனீஸ் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, சருமம் அண்ட் ரத்த குழாய்களை நெகிழ்வு தன்மையோட வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பால். ஆமா, அப்கோர்ஸ், உண்மைதான். உடல்ல அநேக செயல்பாட்டுக்கு யூஸ் பண்ணப்படுற முக்கியமான உலோகமா காப்பர் வந்து விளங்குது. அதுலயும் காப்பர் அண்ட் விட்டமின் சி சருமம் மற்றும் இரத்த குழாய்களை நெகிழ்வு தன்மையோட மீள்திறனோட வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட காப்பர் தேங்காய் பால்ல அதிகமா நிறைஞ்சிருக்கு. அடுத்ததா, எலும்புகளை உறுதியாக வைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தேங்காய் பாலில் போதுமான அளவு கால்சியம் இல்லை அப்படின்னாலும் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்குங்க. குறிப்பாக உடலில் இருக்கிற எலும்புகளை உறுதியாக்குறதுக்கு பாஸ்பரஸ் வந்து முக்கிய ஊட்டச்சத்தாக விளங்குது. அதுலேயும் பாஸ்பரஸை கால்சியத்தோட சேர்த்து எடுத்துக்கும். அப்படி செய்யும் போது உடலில் பாஸ்பேட் கலக்கிறதுனால எலும்பு உருக்குதலை அது தடுக்கும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் பாலை வந்து குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். இரத்த சோகை ஏற்படுறத தடுக்குதுங்க. போதுமான இரும்புச்சத்து உடம்புல இல்லை அப்படின்னா உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு. இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால உடல்ல வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறத தடுத்து நிறுத்தும். இதனால இரத்த அணுக்கள்ல போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம இரத்த சோகையை உண்டாக்கும். ஒரு கப் தேங்காய் பாலில் உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படுற இரும்புச்சத்துல 25% கிடைக்குதாம். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதுக்காகவாது நம்ம தேங்காய் பாலை இனிமேல் யூஸ் பண்ணுவோம் நம்புகிறேன். அண்ட் தசைகளையும் நரம்புகளையும் ரிலாக்ஸ் ஆக செய்யுங்க. எப்போல்லாம் தசைப்பிடிப்பு அண்ட் தசை வலி ஏற்படுதோ அப்போல்லாம் கொஞ்சம் உணவோடு சேர்த்து தேங்காய் பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இதில் அதிக அளவு மெக்னீசியம் நான் சொன்ன மாதிரி இருக்கிறனால தசை வலிகளுக்கு சிறந்த நிவாரணையாக விளங்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நரம்பு அணுக்களுக்கும் வலி தடுப்பானா விளங்குது. மெக்னீசியத்தோட முக்கியமான அம்சம், உடல்ல மெக்னீசியம் இல்லை அப்படின்னா கால்சியம் நரம்புகளை ஊக்குவிக்கும். அதனால நரம்பணுக்கள் சுறுசுறுப்பாக செயல்படும். அளவுக்கு அதிகமாக நரம்பணுக்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறனால தசைகள் அளவுக்கு அதிகமாக சுருங்குறதுக்கு காரணமாக விளங்குது. ஸோ கண்டிப்பாக தேங்காய் பாலில் இவ்வளோ மகத்துவமாக அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்க நேரத்தில் அடுத்ததா, கீழ்வாதத்தோட இடர்பாட்டை குறைக்குது. செலினியம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆக்சிஜனேச்சர் தடுப்பான். இப்படிப்பட்ட செலினியம் தேங்காய் பாலில் அதிகமாக இருக்கு. அதனால கீழ்வாதம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. குறைந்த அளவு செலினியம் இருக்கிறவங்களுக்கு முடக்குவாதம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த உதவுது. இரத்த கொதிப்பை நினைச்சு கவலைப்படுறவங்க பொட்டாசியம் கலந்த உணவை சாப்பிட்டா இந்த பிரச்சனை ஏற்படாம பாத்துக்கலாம். ஏன்னா பொட்டாசியம் உடம்புல இருக்கிற இரத்த கொதிப்போட அளவை குறைக்க உதவுது. இத்தகைய பொட்டாசியம் தேங்காய் பாலில் நிறைய இருக்கு. அடுத்து, உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை நிலைநிறுத்த ஹெல்ப் பண்றது இந்த தேங்காய் பால் தான். தேங்காய் பால் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு ஆற்றலை உறுதியா வச்சிருக்கிறனால அடிக்கடி ஏற்படுற சளி இருமலை விரட்டி அடிக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, இதுல விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறனால உடலோட நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்துது. நம்ம உடம்புல இருக்கிற புரோஸ்டேட் சுரப்பியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஜிங்க் முக்கியமான பங்கு வகிக்குது. இது புற்றுநோய் அணுக்களோட செயல்பாட்டை குறைக்குது. ஸோ இவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த தேங்காய் பால். இனிமே இந்த தேங்காய் பாலை வந்து பாத்தீங்கன்னா விடுவீங்களா? விடவே மாட்டோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து இதய நோயாளிகள் மட்டுமே இதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு இந்த தேங்காய் பால் வந்து நான் குடிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற எதாவது டிப்ஸ் தேவைப்படும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். இந்த டிப்ஸ் பத்தி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லலாம். அண்ட் அதோட மறந்துடாம நம்மளுடைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாமும் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அப்பப்போ உங்களோட விஷயம் வந்துட்டு இருக்கும். நீங்களும் பார்க்கலாம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்திக் ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ் அழகு சேனல். தேங்க்யூ சோ மச், பை.